ஆம், நாம் எமது தாயக போரில் தோற்றுவிட்டோம். நாங்கள் யாரும் தமிழக தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் தலைவரையோ அல்லது புலிகளையோ தவிர்த்து ஈழ மக்கள் ஒரு சில துரோகிகளைத் தவிர விலகி போவதில்லை. புலிகள் சார்ந்த வரலாறே ஈழவர் வரலாறாய் எழுதப்பட்டு விட்டது. அதற்கு எதிரானவர்கள் எம்மக்கள் ஏற்கப் போவதில்லை. எதிரானவர்களை வரலாறு ஒதுக்கியே வகைப்படுத்தும். உங்கள் நட்பு வேண்டுமென்பதற்காக எங்கள் தலைவரையோ எங்கள் மாவீரரையோ நீங்கள் பழித்துரைத்தால் நீங்கள் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். நாங்கள் சிந்திய குருதிகள் கொஞ்சமல்ல. 50,000 மாவீரரை நாம் இந்த 30 வருட போராட்டத்தில் இழந்துள்ளோம். ஒவ்வொரு மரணத்திற்கு பின்னாலும் ஒரு தனி மனித வீர வரலாறு உள்ளது. அது உங்களுக்கு ஒருபோதும் புரிய போவதில்லை. சினிமா மோகத்தில் சுழலும் உங்களை போன்றவர்களுக்கு அந்த அட்டக்கத்தி வீரர்களே வீரர்களாக தெரிவார்கள். எங்கள் வீரர்களின் வீரம் என்பது தமிழனாய் பிறந்து தமிழனாய் வாழ்பவர்களுக்கே புரியும். கருணாநிதி என்னும் உத்தமனுக்காக வாதாடும் தமிழக நண்பர்களே, ஒருமுறை உங்கள் நெஞ்சில் கை வைத்து கூறுங்கள், அந்த மனிதன் ஊழல் எதுவும் செய்யாது, மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்காது, மக்களுக்காக வாழ்ந்தாரென்று ஒருபோதும் பெண் மோகத்தில் திளைக்கவில்லை என்பதை உங்களால் மறுத்து கூற முடியுமா? நாங்கள் எங்கள் தாயக போரில் தோற்றிருக்கலாம், ஆனால் நாங்கள் மண்டியிடவில்லை. 30 வருடங்கள் எங்கள் எதிரியிடம் போரிட்டோம், ஆனால் எங்களை ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியவில்லை. உலக அரங்கில் மண்டியிட்டு 32 நாடுகள் துணையுடன் தான் எதிரி எம்முடன் போரிட்டான், வெற்றி கண்டான். இதை நாங்கள் உறுதிப்படுத்தி கூறவில்லை. 2009 5ஆம் மாதம் 20ஆம் திகதி இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 32 நாடுகளுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு நாடுகளையும் குறிப்பிட்டு நன்றியை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஆம், உங்கள் பார்வையில் நாம் தோற்றுவிட்டோம். பல லட்சியம் சிங்கள இராணுவத்தை சில 1000 போராளிகள் உலக நாடுகளின் நவீன இராணுவ தளபாடத்துக்கு எதிராக இறுதி வரை போரிட்டோம். அந்த வீரம் உங்களுக்கு ஒருபோதும் புரிய போவதில்லை. ஆம், நாங்கள் இந்த போரில் தோற்றுவிட்டோம். அன்று வெறும் 1200 போராளிகளுடன் சிங்களன் மட்டும் எம்மிடம் போரிட்ட போது 40,000 இராணுவத்திற்கு மத்தியில் நின்று எம் வீரர்கள் இத்தாவிலில் வைத்து தளபதி பால்ராஜை சிங்களவனை துவம்சம் செய்து ஈழத்தமிழர் நெஞ்சுரத்தை உலகறியச் செய்தார்கள். ஆனையிறவு போர்த்தளம், அதை நீங்கள் அறிவீர்கள். ஆம், நாங்கள் தோற்றுவிட்டோம். 1000 கரும்புலிகள் தம் உடலில் கந்தகம் சுமந்து மரணமறிந்து வெடித்து காற்றாகினாரே. அந்த நெஞ்சுரம் ஈழத்தமிழர் எமக்கு மட்டுமே உதித்தானது. கூளைகளால் அதன் தன்மை உணர முடியாது. ஆம், நாங்கள் தோற்றுவிட்டோம். நல்லூரின் வீதியில் 12 நாட்கள் பட்டினி கிடந்து தன்னை நாளும் உருக்கி தியாகத்தை உச்சம் எதுவென்று இந்தியத்தின் செவிட்டில் அறைந்தானே எங்கள் அண்ணன் திலீபன். அவன் தியாகம் கூட உங்கள் தலைவரின் காலை உணவுக்கு பின்னான 2 மணி நேர உண்ணா நோன்புக்கு ஈடாகாது என்பதை நாங்கள் ஏற்கத்தான் வேண்டும். கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்ததை சொல்கின்றோம். ஆம், நாம் இந்த போரில் தோற்றுவிட்டோம். வீதிக்கு வராது எம்பெண்கள் அடுப்பூதிய நேரத்தில் ஆணுக்கு நிகராக களத்தில் போராட வைத்து சாதி மத வர்க்க வேறுபாடுகள் களைந்து தமிழனாய் ஒன்றிணைந்தானே எம் தலைவன். ஆம், நாங்கள் இந்த போரில் தோற்றுவிட்டோம். இரத்தமும் சதைகளும் நிரம்பிய மண்ணில் நின்று அன்று போரிட்டோம். எங்கள் இளமை காலங்களை தொலைத்து விட்டோம். உடல் ஊனமே வாழ்க்கையாக இன்று நாம் உலகுகின்றோம். ஒருபோதும் இதற்கு நாம் மனம் கலங்கியதில்லை, இன்று கலங்குகின்றோம். சில சபேசன் போன்றவர்களின் இரட்டை வேடங்களை நினைத்து. ஆம், நாம் தோற்றுவிட்டோம். அதை சில தமிழனே கொண்டாடி ஆனந்தப்படுவதை எண்ணி சில நேரம் மனம் சலித்ததுதான் போகின்றோம். ஆம், நாங்கள் தோற்றுவிட்டோம். ஈழத்தமிழினம் மக்கள் தொகையில் சிறிதாக இருந்தபோது உலக அரங்கில் புலிகளே உலகத் தமிழருக்கு முகவரி கொடுத்தான். ஆம், நாங்கள் தோற்றுவிட்டோம்.
ஆனபோதும் எங்களுக்கு யாரும் அனுதாபப்படுவதை நாங்கள் விரும்பவில்லையே. இதைத்தான் எங்கள் தலைவன் இம்மக்களுக்கும் எமக்கும் போதித்தான். ஆம், நாங்கள் இந்த போரில் தோற்றுவிட்டோம். புலிகள் தவறு செய்தார்கள் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை. சில தவறுகள் நடந்திருக்கலாம். உலக நாடுகளே தவறிழைக்கும் போது ஒரு விடுதலை அமைப்பு 100% பிழையில்லாது இயங்குவது முடியாத காரியம். அதற்கு இன்னும் அதையே இவ்வளவு காலத்துக்கு நோண்டப் போகின்றோம். ஆம், நாம் இந்த போரில் தோற்றுவிட்டோம். தமிழன் தோற்றுவிட்டான் என்ற உணர்வு ஒரு தமிழனுக்கு உரைக்காதவரை நாங்கள் தோற்றவர்களே. 2009 ஐந்தாம் மாதம் 20ஆம் திகதி சிங்கள தலைமைகள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகின்றார்கள். 2009 ஐந்தாம் மாதம் 20ஆம் திகதி தமிழீழ விடுதலை புலிகளை வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று அவர்கள் வரலாற்றில் பொதித்து எழுதவில்லை, கல்வெட்டில் எழுதவில்லை. தமிழர்களை வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்றுதான் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஏடுகளில். மறந்து விடாதீர்கள். ஆம், நாம் இந்த போரில் தோற்றுவிட்டோம்.